காஸ்மோஸ் 7 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹீலர் ரோஹினி ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க பொறுமையற்ற தனத்திற்கான ஒரு தீர்வை தான் பார்க்க போகிறோம். பெயர்லேயே அந்த பொறுமையற்ற தனத்தை உள்ளடக்கியிருக்கு. அதுக்கு பேர் தான் இம்பேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு காரியத்தை வேக வேகமாக பண்ணுறாங்களோ, ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்களோ, டாக்டர்கிட்ட ஒரு வியாதி சரியாகணும்னு போனாலே அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எவ்வளோ நாளில் இது சரியாகும் அப்படின்றது. ஸோ ஒரு கால வரையறை வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம். எப்போ பார்த்தாலும் அந்த கால வரையறையோட தெரிஞ்சாதான் வேலை பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எப்போ பார்த்தாலும் டிக் டிக் டிக்னு உள்ளே அடிச்சுட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு தீர்வு தான் இம்பேஷன்ஸ். ரெஸ்ட்லெஸ்னஸ், நர்வஸ்னஸ், இது எல்லாமே வந்து இந்த தீர்வோட கீவேர்ட்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ நேரமின்மை, யாருக்கெல்லாம் வந்து டைமை வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்களோ, முக்கியமாக வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த வேலை நடக்கணும். ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும், அதனாலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெட்லைனுக்குள்ளே ஒரு வேலையை நீங்கள் முடிக்கணும், ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், பயம் எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு டோஸ் இம்பேஷன்ஸ் போட்டுக்கணும். முக்கியமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், யாராவது ஒரு பெரிய ஒரு பெரும் புள்ளியை சந்திக்க போகிறோம் அப்படின்ற நேரத்தில் நமக்கு அறியாத ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். ஸோ அந்த விதமான ஒரு பதட்டம், நர்வஸ்னஸ், டென்ஷன், இது எல்லாத்துக்குமே பயமும் கலந்துருந்தது அப்படின்னா, இம்பேஷன்ஸ் அண்ட் மெமுலஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு டோஸ் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காரியம் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல விதத்தில் அமையும். இன்டர்வியூவும் நம்ம ரொம்ப பதட்டமே இல்லாமல் ஸ்மூதாக பண்ணிட்டு வருவோம். ஒரு சில வீட்டில் வந்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள வெளியில் அனுப்பிட்டு பயந்துட்டே இருக்கணும், எப்படி ஓட்டுவானோ, எங்கேயாவது போய் இடிச்சிட்டு வந்துடுவானோ அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இனி கவலையே பட வேண்டாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸ் அப்படின்ற இந்த மலர்த்தீர்வை வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி முக்கியமாக அவங்க வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னாலே, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் இம்பேஷன்ஸ் வந்து கொடுத்துருங்க. இப்படி செய்கிறதன் மூலமா அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த தீர்வு வந்து எந்த விதத்தில் எவ்வளோ வேகத்தில் அவங்க ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உள்முக பாடத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். டென்ஷன், டென்ஷன், டென்ஷன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் அலைகிறாங்களோ, அவங்களுக்கு எதனால் டென்ஷன்னா, ஒரு வேலையை வந்து முடிக்கணும், அந்த வேலை முடிஞ்சிருமா இல்லையா, எவ்வளோ நேரத்தில் முடியும், அந்த ஒரு விஷயத்துக்காகவே டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே கண்டிப்பாக இம்பேஷன்ஸ் எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் ஒரு சிலரை பார்த்தாலே எரிச்சல் வருதோ, எரிச்சல் உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ அடுத்தவர்களை பார்த்து, அந்த எரிச்சல் உணர்வுக்கே இம்பேஷன்ஸ் எடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் டைமில், அப்புறம் வந்து ஒரு குழந்தையை வந்து பிரசவிக்கக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான மனநிலைமைகள் வரும், ஒரு விதமான எரிச்சல் உணர்வு. அந்த எரிச்சல் உணர்வுகளுக்கு அவர்களுக்கு நம்ம இம்பேஷன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி உடலில் வந்து எங்கேயாவது வந்து எரியுது, பாத எரிச்சல், கை எரிச்சல், இந்த மாதிரி ஒரு சில இது சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாதம் வந்து எரியுது அப்படின்னா, ஒரு விதுவிதுப்பான தண்ணீர் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மூணு சொட்டு இம்பேஷன்ஸ், மூணு சொட்டு செரிப்ளம், இது ரெண்டையும் விட்டுட்டு காலை வந்து ஒரு 10 to 15 minutes அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எரிச்சல் உணர்வுகளுக்கு இம்பேஷன்ஸ் ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் விளையாடக்கூடிய பசங்க, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீனாக நோட் பண்ணிங்கன்னா, அவங்க அப்படியே வந்து ஒரு டென்ஷன்லே வந்து அந்த கேம் விளையாடுவாங்க. அடிடா அவனை, இவனை புடிடா, அவனை அடிடான்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு டென்ஷன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். இது வந்து நல்லதே கிடையாது, இது வந்து அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு குழந்தை இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இம்பேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், கேம் அடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கேம் அடிக்டிவ் சில்ட்ரனுக்கு வந்து இம்பேஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போனாலே அழுது புரண்டு அடம் பிடிக்கும், தனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெம்பர் டான்ட்ரம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம்,
ஒரு விதமான நர்வஸ் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இம்பேஷன்ஸ் அப்படின்ற தீர்வை கொடுக்கலாம். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்காது, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வேகமாக செய்கிறாங்க. ஸோ அந்த வேகமாக போகும்போது விவேகத்தோடு இருந்தால் தான் நம்ம வந்து சிந்தனை நல்லா வேலை பார்க்கும், சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கீனாக நோட் பண்ணுவோம். இந்த இம்பேஷன்ஸ் நபர்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனாலேயே டீட்டெயில்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிராஸ்ப் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே ஒரு லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ படிக்கிற குழந்தைங்க இந்த கேட்டகரியில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க, அதனால் அவங்க சரியாக மார்க் வாங்கலைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இம்பேஷன்ஸ் அப்படின்ற தீர்வை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஹோப் இம்பேஷன்ஸ் அப்படின்ற தீர்வை பற்றின ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு மலர் தீர்வோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.